ஆர்எஸ்எஸ் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று அறிவித்தார். மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். தேசிய கீதத்தை ஏற்க மாட்டோம் என்றார்கள். ஒரு பேரிடர் நடக்கிறது, தமிழக மக்களிடம் வரி போட்டு வாங்கி கொள்ளலாம் என்றால் ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு மாநிலங்கள் தள்ளப்பட்டவர்கள். சச்சார்ஜ் என்கிற பெயரில், மேலதிக வரி, கூடுதல் வரி என்கிற பெயரில் போடுகிற வரிகளை எல்லாம் தனியாக எடுத்தது ஒன்றிய அரசுக்கு மட்டும் மாநில உரிமைகள் சம்பந்தமான குரல் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இப்போது அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது அது சில நல்லெண்ணம் கொண்ட தலைவர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கே கூட விருப்பமில்லாத சில விஷயங்கள் அப்போது அரசமைப்பு சட்டத்தில் வைக்கப்பட்டது. அதற்கான காரணம், விடுதலை போராட்டம் அல்லது இந்தியாவினுடைய விடுதலை நெருங்கிக் கொண்டிருந்த போதே விடுதலை பெறுகிற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதற்கான விவாதங்கள் தொடங்கி நடந்து கொண்டே இருந்தது. அந்த விவாதங்கள் சில சமயம் மோதலாகவும் முரண்பாடாகவும் உரையாடலாகவும் நடந்து கொண்டே இருந்தது. இந்த பின்னணியில்தான் இந்தியாவை எப்படி வரையறுப்பது என்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஆசான்கள், தலைவர்கள், அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், இன்னொரு பக்கம் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சமூக சீர்திருத்தத்துக்கான போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்தியாவை எப்படி வரையறுப்பது என்று முடிவு செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்தியாவை எப்படி வரையறுப்பது, அது இமயம் முதல் குமரி வரை என்று வரையறுப்பதா அல்லது திரிபுரா முதல் குஜராத் வரை என்று வரையறுப்பதா, எப்படி வெறும் எல்லைகளை மட்டும் வைத்து வரையறுத்தால் போதுமா என்றெல்லாம் விவாதம் நடந்த பிறகு அது இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுத்தது. இந்த மாநிலங்கள் என்கிற போது மாநிலங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்தான விவாதங்களும் நடந்தது. எனவே மாநிலங்களை ஒரு நிர்வாக வசதிக்கான எல்லை வரையறைகளோடு மாநிலங்களை உருவாக்குவது என்று சிலர் பேசினார்கள். வேறு சில வழிகளிலும் அது சொல்லப்பட்டது. ஆனால் இறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன மோதல், முரண்பாடு, முட்டல் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு விஷயத்திற்கு வந்தார்கள், ஒரு உடன்பாட்டிற்கு வந்தார்கள். அதுதான் இந்த மாநிலங்களை மொழிவாரி மாநிலங்களாக அமைப்பது என்கிற முடிவுக்கு வந்தார்கள். இந்த மொழிவாரி மாநிலங்கள் குறித்தான பிரச்சனை எப்படி உச்சத்தில் இருந்தது என்பதற்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. விடுதலை பெற்ற உடனேயே மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக அமைக்கப்படவில்லை. உதாரணமாக இப்போது நாம் இருக்கிற தமிழ்நாடு அப்போது சென்னை ராஜதானி என்றுதான் அழைக்கப்பட்டது. தமிழக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பகுதிகளாக இருக்கக்கூடிய சில பகுதிகள் அன்றைக்கு கேரளத்தோடும் அல்லது நீங்கள் வந்து ஆந்திராவோடும் இருந்த காலம் இருந்தது. அப்போ இந்த பின்னணியில்தான் விடுதலைக்கு பின்பு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. விசாலாந்திரா என்கிற போராட்டம் வீறுகொண்டு எழுந்தது. இந்தியாவில் முதல் முதலாக மொழிவாரி அமைக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டதை நாம் அறிவோம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய சில பகுதிகள் இந்தியாவோடு தமிழகத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டம் நடந்தது. அதன் காரணமாகத்தான் கன்னியாகுமரி இன்றைக்கு தமிழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த போராட்டத்தின் ஊடாக 1956 மாநிலங்கள் வரையறுப்புக்கான ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டி உருவாக்கப்பட்ட போது அன்றைக்கிருந்த பல பகுதிகளிலும் போராட்டம், விசாலாந்திரா போராட்டம், ஒன்றுபட்ட தமிழகத்திற்கான போராட்டம், ஐக்கிய கேரளம் என்ற போராட்டம், சம்யுக்த மகாராஷ்டிரா என்ற போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் நடந்தது. இந்த எல்லா போராட்டங்களிலும் கம்யூனிஸ்டுகள் முன்னணியில் இருந்தார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தையும் இன்றைக்கு இருக்கிற குஜராத் மாநிலத்தையும் இணைத்து ஒரே மாநிலமாக, ஆனால் அதே சமயத்தில் அது மும்பையை தலைநகரமாக கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்டது. இதையொட்டி மிகப்பெரிய போராட்டங்கள் வந்தது. அநேகமாக விடுதலைக்கு பின்பு நடைபெற்ற இந்த போராட்டங்களில் துப்பாக்கிச் சூட்டில் 166 பேர் கொல்லப்பட்டது இந்த போராட்டத்தின் போதுதான். அதன் பிறகுதான் அது 2 மாநிலங்களாக, மொழிவாரி மாநிலமாக மும்பை என்றும் அதே போல குஜராத் என்றும் பிரிக்கப்பட்டது. ஆனால் இந்த காலத்தில் விடுதலை போராட்டத்திலோ அல்லது அந்த தியாகங்களிலோ தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத ஒரு பகுதி இருந்ததென்றால் அது சங் பரிவார் தான், ஆர்எஸ்எஸ். அதே போல அன்றைக்கு சங் பரிவாரின் ஒரு பகுதியாக இருந்த, ஆர்எஸ்எஸ்க்கு முன்பே தோற்றம் கொண்டிருந்த அகில இந்திய இந்து மகாசபா, இவையெல்லாம் இந்த விவாதங்களில் பங்கேற்கவில்லை. ஆனால் இறுதியாக நாடு விடுதலை அடைகிற போது ஆர்எஸ்எஸ் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று அறிவித்தார்கள். அப்படி அவர்கள் சொன்ன போது மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். தேசிய கீதத்தை ஏற்க மாட்டோம் என்றார்கள். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அது மனு தர்மத்தின் அடிப்படை, மனு ஸ்மிருதியின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும், அது இல்லாத அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் கூடாது, ஒற்றையாட்சி முறைதான் சரி என்பதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்போ ரொம்ப பின்னால, ரொம்ப சமீபத்தில் 2019 கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கூட்டாட்சி தத்துவத்தை மாநிலங்களை ஏற்க முடியாது, அது மொழிவாரி மாநிலங்களை ஏற்க முடியாது, ஒருவேளை மாநிலங்கள் என்று தேவைப்பட்டால் ஒரு குறைந்தபட்சம் 50 லட்சம் கொண்ட ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், அதிகபட்சமாக 3 கோடி பேர் இருக்கலாம், அப்படி இருக்கிற போது கூட குறிப்பிட்ட மொழி பேசுகிற மாநில மக்கள் இருப்பதாக இருக்கக்கூடாது, 2 அல்லது 3 மொழிகள் பேசுகிற மக்களை கொண்ட அமைப்பாகத்தான் ஒரு மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று பேசினார். அப்போ இதன் காரணமாகத்தான் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் என்று துண்டாடுவதற்கான போராட்டத்தையும், நீங்கள் வந்து பீகாரை பொறுத்தளவில் அதை ஜார்க்கண்ட் பீகார் என்று பிரிப்பதற்கான போராட்டத்திலும், அதே போல மத்திய பிரதேசத்தை சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் என்று பிரிப்பதிலும் வெற்றி பெற்றார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, மாறாக இந்த உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் என்பதை பொறுத்தளவில் ஆதிவாசி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, எனவே அது பழங்குடியினருக்கு என்று முன்னுரிமை கொடுப்பதற்காகத்தான் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒரே மொழி பேசுகிற மக்கள் வாழுகிற ஆந்திர பிரதேசத்தை ஆந்திரா, தெலுங்கானா என்று பிரிப்பதில் வெற்றி பெற்றார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் கூட இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் கூட தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல் முருகன் அவர்கள் ஒன்றிய இணையமைச்சராக பதவியேற்ற போது அவர் கொங்கு நாட்டைச் சேர்ந்தவர் என்று அவரை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார். அது ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் எழுதியிருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எந்த ஐஏஎஸ் அதிகாரியாவது இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கிறது, அந்த மாநிலங்களின் பெயர் என்ன என்று தெரியாதவர்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ இது அரசியல்வாதிகள் சொன்னது. இப்போ கொங்கு நாடு என்று ஒன்று இல்லாத போது கொங்கு நாடு என்று முன்வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் எல்லா மாநிலங்களையும் துண்டாட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இது என்பதை
நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப இந்த பின்னணியிலிருந்து தான் மாநிலங்களுக்கான உரிமைகளை அவற்றை வெட்டி சுருக்குவது சிதைப்பது என்பதை சங்பரிவார் உள்ளிருந்தே கொள்ளுவது, அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி கொண்டே இதையெல்லாம் செய்வது என்கிற முடிவுக்கு வருகிறாங்க. அதில் தான் மாநிலங்களுக்கான உரிமைகள் பலவும் வெவ்வேறு பெயர்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. உதாரணமாக ஜிஎஸ்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஜிஎஸ்டி வந்த பிறகு பதிவுத்துறையில் வருகிற வரி அல்லது கேளிக்கை வரி அல்லது மோட்டார் வாகன வரி தவிர இதர வரிக விரிப்பு அதிகாரம் முழுவதும் ஒன்றிய அரசுக்கு கொண்டு செல்லப்பட்டுவிட்டது. ஒரு பேரிடர் நடக்கிறது, தமிழக மக்களிடம் வரி போட்டு வாங்கி கொள்ளலாம் என்றால் கூட ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு மாநிலங்கள் தள்ளப்பட்டு விட்டன. நீங்கள் ஜிஎஸ்டியில் வசூலித்த தொகையை கூட மாநிலங்களுக்கு கொடுக்காத, உரிய நேரத்தில் பிரித்து கொடுக்காத நிலைமையையும் நாம் பார்த்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஜிஎஸ்டி அது காம்பன்சேஷன் இருந்தபோது, இப்போது அது இல்லை, 2022 ஜூலையோடு நிறுத்திவிட்டார்கள். ஆனால் வசூலித்த பணம் அதிகமாக இருந்தபோது 2017 அது பொது கணக்குக்கு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு போச்சு. ஆனால் அதே சமயத்தில் பற்றாக்குறை ஏற்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கிக்கங்க வேணா வட்டி என்று மட்டும் சொன்னார்கள். பிறகு மாநிலங்கள் போராடிய போது நீங்கள் கடன் வாங்குங்கள், வட்டியை வேண்டுமானால் கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்கள் கடுமையாக ஆட்சேபித்த பிறகு அவர்களே கடன் வாங்கி அதை கொடுக்கிற நிலைமை என்பது இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் இந்த வரி பகிர்வு என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருந்தது. அப்போ ஒன்றிய அரசாங்கம் இந்த வரிகளை பிரித்து கொடுப்பதில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த வரி பகிர்வில் வராத சில பகுதி செஸ் சர்சார்ஜ் என்கிற பெயரில் மேலதிக வரி, கூடுதல் வரி என்கிற பெயரில் போடுகிற வரிகளை எல்லாம் தனியாக எடுத்து அது ஒன்றிய அரசுக்கு மட்டும் கொண்டு போகிறார்கள். இப்போ பெட்ரோல் டீசல் விலைகளின் மீது போடப்படுகிற வரிகளில் பெரும்பான்மை வரி செஸ்ஸும் சர்சார்ஜும். இது முழுக்க முழுக்க யார் கைக்கு போகும் என்றால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைக்கு போகும். அந்த பணத்தை அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற, பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 2011-12 ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் 10% இருந்த நீங்கள் வந்து செஸ்ஸும் சர்சார்ஜும் 2022 வருகிற போது அது 23% அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே பங்கிட்டு கொடுப்பதில் 13% தன்னுடைய பங்காக ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாநிலங்களுக்கு கொடுக்குற அந்த டிவிசிபிள் பூல், பிரித்து கொடுக்கக்கூடிய பகுதி என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் இருந்தே நீங்கள் 15வது நிதிக்குழுவுக்கு இவர்கள் சொன்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்ன இருக்குன்னா, இதுவரையிலும் ஒன்றிய அரசுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட தொகையில்தான் இராணுவத்திற்கான செலவினங்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் மொத்த தொகையில் இராணுவத்திற்கான செலவினங்களை எடுத்துக்கொண்டு பிரித்து கொடுக்கலாம் என்று அவர்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்பாக தற்போது கைவிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இது மாநிலத்தினுடைய உரிமையை ஆக்கிரமிக்கிற செயல். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாநிலங்களுக்கு கொடுக்கிற இந்த தொகை, பிரித்து கொடுக்கிற தொகை சில மாநிலங்களுக்கு ஆதரவாக சில மாநிலங்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பல ஃபேக்டர்ஸ் எடுக்கிறாங்க. அதில் ஒரு ஃபேக்டர் மாநிலத்தினுடைய மக்கள் தொகை. இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை, அது வளர்ச்சி விகிதம், நீங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை சரியாக பின்பற்றியதன் காரணமாக மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கிறது. அப்போ அதை இதையெல்லாம் சொல்லித்தான் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, 1971 என்ன மக்கள் தொகை இருந்ததோ அதன் அடிப்படையில் தான் பிரிக்கப்படும் என்று சொன்னாங்க. ஆனால் இப்போ அதை வெட்டி சுருக்கி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, 2011 சென்சஸையும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னதால் தமிழ்நாட்டுக்கு ஏறத்தாழ ஒரு 65,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும்
இழப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்ல முடியும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டங்கள், நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், விடுதலை போராட்டத்துக்கு முன்பிருந்து அது இருக்கிறது, விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்து அது இருக்கிறது. அதில் 75% ஒன்றிய அரசாங்கம், 25% மாநில அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருந்தது. இப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அது 60-40 என்று சொன்னார்கள். அந்த 60% முறையாக கொடுப்பதில்லை என்று வந்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஒரு விவசாயி ஒரு 100 ரூபாய் பிரீமியம் கட்ட வேண்டுமென்றால், தன்னுடைய பயிர் பாதுகாப்பு திட்டத்துக்கு செலுத்த வேண்டுமென்றால், 100 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டுமென்றால், ஆரம்பத்தில் இந்த திட்டம் 2 ரூபாய் விவசாயி கட்டுவார், 49 ரூபாய் மாநில அரசாங்கம், 49 ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் கட்டும் என்று இருந்தது. இப்போது ஒன்றிய அரசாங்கம் அதுவெல்லாம் முடியாது, 25% பாசன பகுதி என்றால் 25%, மானாவாரி பகுதி என்றால் 30% என்று சொல்லிவிட்டது. எனவே அதிகபட்சமான சுமை மாநில அரசுகளின் தலையில் விழுகிறது. 73% வரை மாநில அரசாங்கம் கட்ட வேண்டியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் 2016-17 தமிழ்நாடு வெறும் 566 கோடி ரூபாய் பிரீமியமாக கட்டியது, தமிழ்நாடு முழுவதும் இருக்க விவசாயிகளுக்காக. ஆனால் அதுவே கடந்த ஆண்டு 2050 கோடி ரூபாயாக கிட்டத்தட்ட 4 மடங்கு அது அதிகரித்தது. எனவே மாநிலத்தினுடைய வருவாய் என்பது அந்த வழியிலும் அது பறிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இதே போன்று இதற்கு முன்பாக ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வருகிற தொகை என்பது நேரடியாக ஒன்றிய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வரும், மாநில அரசு கொடுத்து கொண்டிருந்தது, பிறகு நேரடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்று சொன்னார்கள். இப்போது அதையெல்லாம் டைடு ஃபண்ட்ஸ் என்று மாற்றிவிட்டார்கள். அதாவது குடிநீருக்கென்றால் குடிநீருக்குத்தான் செலவழிக்க முடியும், சாலைக்கென்றால் சாலைக்குத்தான் செலவழிக்க முடியும், கட்டடம் கட்டுவதற்கென்றால் கட்டடம் கட்டுவதற்குத்தான் செலவழிக்க முடியும். ஆனால் ஒரு இடத்தில் கட்டடங்கள் இருக்கிறது, குடிநீர் சீரியஸான பிரச்சனை என்றால் பண்ண முடியாது. அதுலேயும் கூட என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சில திட்டங்களுக்கு மாநில அரசாங்கம் இவ்வளவு கொடுத்தால்தான் அதை பெற முடியும் என்கிற கட்டாயத்தை உருவாக்கி விட்டார்கள். இதன் காரணமாக அதற்கு செலவழிக்க முடியாத மாநில அரசாங்கங்கள் நிதியை திருப்பி அனுப்புகிற நிலைமைக்கு ஆயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல நீங்கள் கடைசியாக வந்த இது இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து நீங்கள் பொது விநியோக அமைப்பிலும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை நமக்கு நல்லா தெரியும், பொது விநியோக அமைப்புக்கு நீங்கள் வந்து அமைப்பில் வறுமை கோட்டுக்கு அல்லது முன்னுரிமை கார்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. என்பிஹெச்எச் கார்டை பொறுத்தளவில் மாநில அரசாங்கங்கள் ஒன்றிய அரசிடமிருந்து ஓஎம்எஸ்எஸ் ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம் என்கிற வகையில்தான் அதை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். போன வருஷம் 23 ரூபாய் இருந்த 1 கிலோ அரிசிகளையே இந்த வருஷம் 34 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க. இந்த 34 ரூபாய்க்கு தான் வாங்கணும். ஆனால் இப்போ ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அதை கொடுக்க முடியாது, அதை நாங்கள் வியாபாரிகள்கிட்ட தான் கொடுப்போம், வியாபாரிகளிடமிருந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. இதுவெல்லாம் மாநில அரசுகளை ஒரு நிதிக்காக ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்கிற அவல நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது. எனவே மாநிலங்களுடைய அதிகாரம் என்று சொல்கிற போது முதலாவதாக நிதி அதிகாரம், அந்த நிதி அதிகாரத்தை பெற வேண்டுமென்றால் இதில் ஒரு மறுவரையறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இது ஏதோ மாநில அரசுக்கு கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, மாநில அரசு கொடுத்தா தான் அது கீழே எல்லாம் வந்து சேரும். எனவே ஒவ்வொரு குடிமகனுக்குமான உரிமை என்கிற முறையில் இந்த நிதியை பங்கீடு என்பது மாநிலங்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் என்கிற குரலை வலுவாக எழுப்ப வேண்டியது இருக்கிறது. மதுரையில் நடக்கிற மாநாடு, மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிற மாநில உரிமைகள் மாநாடு பல அதிகாரம் நிதி உள்ளிட்ட பலவற்றோடு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது. அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.